விஜயோட 60வது படமான பைரவா படத்தை இயக்கிட்டு இருக்க பரதன் ஏற்கனவே இளைய தளபதி விஜயோட அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்குனவர். இந்த படத்துக்கு முன்னாடியே விஜய் நடிப்புல வெளியான கில்லி படத்துக்கும் அஜித் நடிப்புல வெளியான வீரம் படத்துக்கும் வசனம் எழுதியிருந்தவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ பரதன் முதல் முறையா பைரவா படத்தோட கதையை சொல்றதுக்காக விஜயோட ஆபீஸ்க்கு போனப்போ விஜய் கில்லி அப்போ எப்படி பரதன் கிட்ட அன்பா நடந்துகிட்டாரோ அதே மாதிரி நடந்துகிட்டதாகவும் அண்ட் வீரம் படத்தோட வசனங்கள்லாம் சமையா இருந்தது அப்படின்னு புகழ்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பைரவா படத்தோட கதையை கேட்டுட்டு சமய உற்சாகமான விஜய் இந்த படத்தை நாம கண்டிப்பா பண்றோம் அப்படின்ற மாதிரி தனக்கு நம்பிக்கை அளிச்சதாகவும் அண்ட் இப்போ வந்து இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பரதன் இயக்கத்துல விஜய் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய பைரவா படத்துல அவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. விஜய் இந்த படத்துல டியூயல் ரோல் பண்றாரு அண்ட் படத்தை விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. படத்தை 2017 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி